வடமாநிலங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். ஆகினாலே நமக்கு தெரிஞ்ச கிராமங்கள் பக்கத்தில் இருக்க தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்லா ரீச் பண்ண இடம், ஆனால் அறிவிக்கப்படாத வட மாநிலங்களிலே 15 மாநிலங்களிலே, தமிழ்நாடும் கர்நாடகா கேரளாவும் சேர்த்து தான், 15 மாநிலங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மிஷர்கள் அவருடைய ஸ்டேட் கோஆர்டினேட்டர்ஸ் கூடுகிற இடங்க நாட்களிலே பாஸ்டர் அவர்களை நாங்கள் கூப்பிடுவோம். மிகவும் சிறப்பாக அங்கே இருக்கிற மிஷர்கள் இன்றைக்கும் ஞாபகம் வைத்து, நான் அவர்களுக்கு அவர்களை அதிகமாக நேரிலே பார்த்தது கிடையாது, மிஷர்கள் சொல்வதைக்கு வைத்து தான் நான் சொல்லுகிறேன். ஆகையினாலே மிஷர்களுக்கே ஊழியர்களுக்கே அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும்போது உங்கள் அனைவருக்கும் அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே வந்து தகப்பனாருடைய நாளிலே ஒரு தகப்பனாக எனக்கும் 2 பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் உண்டு. ஆகையினால ஒரு தாத்தாவாக தகப்பனாகவும் உங்களிடத்திலே வந்து தகப்பனார் நாளை குறித்து பேச கிருபை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தகப்பனாரின் நாளை கர்த்தர் கட்டளையிடும்படி நான் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபித்து தான் வந்திருக்கிறேன். பாஸ்டர் இன்றைக்கு அவர்கள் என்ன நீங்கள் வந்து என்னுடைய சபையிலே பேச வேண்டும் என்று சொன்னார்களோ, அன்றையிலிருந்து நாங்கள் குடும்பமாக இந்த அருமையான சபைக்காருக்கும் இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேச நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் மகத்துவம் உள்ள பரமபிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையான நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தகப்பனார் நாளிலே எங்களோடு பேசும், என்னோடு பேசும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த தகப்பனாருடைய நாளிலே நம்முடைய பரம தகப்பனாகிய பிதாவாகிய தேவனை குறித்து வேத புத்தகத்திலே நாம் அதிகமாக நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய பரம தகப்பன் பிதாவாகிய தேவனுடைய ஸ்வாவங்கள் நாம் ஒவ்வொரு தகப்பனாருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் வேத புத்தகத்தை நீங்கள் ஏராளமான தகப்பன்மார்களை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தகப்பன்களுக்கெல்லாம் தகப்பனாகிய பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயத்தையும் நாம் அதிலே வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த குறுகிய நேரத்தில் எல்லாம் என்னாலே சொல்லிவிட முடியாது. நீங்கள் வீட்டிலே போய் பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து எங்கெல்லாம் காணப்படுகிறதோ, பிதாவாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், அன்புள்ளவர், நல்லவர், இப்படி எல்லாம் நிறையா குணாதிசயங்கள் இருக்குது இல்லவா, நீங்களே சொல்கிறீங்க. அந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஒரு தகப்பனாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று ஒவ்வொரு தகப்பன்மார்களும் நீங்கள் போய் வீட்டிலே ஆராய்ந்து பார்த்தால் நலமாக இருக்கும். நான் என்னை பொறுத்தவரை தகப்பன் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவன், கிறிஸ்து சபையினுடைய தலைவராக இருக்கிறது போல தகப்பனானவர் அல்லது கணவனானவர் மனைவிக்கு தலைவனாக இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் சொல்லியிருக்கிறோம். ஆகையாலது ஒரு சபை என்று சொல்லும்போது ஒரு சபை ஆனது குடும்பங்களால் ஆன குடும்பம். சபையே ஒரு குடும்பம்தான். குடும்பங்கள் நிறைந்த குடும்பம்தான் சபை. குடும்பங்கள் நன்றாக இருந்தால் சபை எப்படி இருக்கும், நன்றாக இருக்கும். சபை நன்றாக இருந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும். சமுதாயம் நன்றாக இருந்தால் தேசம் நன்றாக இருக்கும். அதனால் எல்லாமே எங்கிறது ஆரம்பிக்கிறது, குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. ஸோ சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் என்ற ஒரு உணர்வை நீங்கள் மறந்தே போய்விடக்கூடாது. ஸோ இந்த குடும்பத்தில் ஒரு தகப்பனாருடைய பங்கு மிகவும் முக்கியமானது. அதாவது தகப்பனாருடைய ஸ்தானம் மிகவும் பொறுப்பானதாகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய சமாதானம் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஒரு தகப்பனையே சார்ந்ததாக இருக்கிறது. தகப்பன் ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் என்று கூட நான் சொல்லலாம். தலை சரியாக இருந்தால்தான் அந்த தலைவன் அல்லது நடத்துகிறவன், அந்த தலை நன்றாக இருந்தால்தான் குடும்பம் எப்படி இருக்கும், நன்றாக இருக்கும். ஆண்டவருடைய பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தா கூட எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் தலையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் 133 சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். அது ஆரோனுடைய இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹெட், சிரசு. ஆரோன் ஒரு தலைவன், ஆரோன் வாஸ் த ஹெட்.
ஆரோனைப்போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை. ஸோ த ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அது தலையில் ஆரம்பித்து அப்புறம் எப்படி வழிதாது? ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகள் அப்படியே அங்கிருந்து தாடிக்கு வருது. ஒருவேளை நம்ம மனைவின்னு எடுத்துக்கலாம். தாடியிலேருந்து அதுக்கப்புறம் எங்கே வருது? அங்கிகளுக்கு வருது. ஸோ ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதும் அவன் அங்கிகளிலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் நல்ல பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுவார். ஆகினால ஒரு தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த தகப்பன் மூலமாக ஆசீர்வாதம் குடும்பத்திற்கும் மற்ற எல்லா மக்களுக்கும் கடந்து செல்வதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு தகப்பன் என்ற ஒரு ஸ்தானம், அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தானம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 4:15 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு 10,000 உபாத்தியர்கள் இருந்தாலும், யூ மே ஹவ் 10,000 டியூட்டர்ஸ், 10,000 உபாத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் அநேகர் உங்களுக்கு இல்லையே. அப்போ பவுல் என்ன சொல்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் உங்களை என்ன பண்ண பெற்றெடுத்தேன். ஆகையா நான் ஒரு தகப்பன் என்று சொல்லி அவர் காலரை தூக்கி விட்டு கொண்டு மாத்திரமில்லை, அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுவதை பாருங்கள். 15 நான் உங்களுடைய தகப்பன் என்று சொல்லிவிட்டு 16 ஆகையால், therefore. பைபிளில் எங்கெல்லாம் தே ஆர்கையால் என்ற வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லியிருப்பார். பைபிளை படிக்கும்போது நீங்கள் எப்படி படிக்கணும்னா அந்த கமா, செமிகோலன், தேர்ஃபோர், பட்டு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் பைபிளில். அப்போ தான் ஸோ ஆகையால் நான் ஒரு தகப்பன் சொல்லிட்டாரு. ஆகையால் என்ன செய்யணும்? என்னை பின்பற்றுகிறவர்களாக என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். தகப்பன் ஆகையினால உங்கள் பாஸ்டரை பின்பற்றுங்க அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் தகப்பையா, ஆகையால நீங்க யாரையே பின்பற்றுங்க, என்ன பின்பற்றுங்க. அப்படியானால் ஒரு தகப்பனுடைய ஒரு ரோல் என்ன? ஒரு பின்பற்றுகிற ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு நபராக அவர் காணப்பட வேண்டும். நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், ஒவ்வொரு தகப்பன் மாறும். நான் பின்பற்றுகிற ஒரு நபராக இருக்கிறாரா? போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 10,000 பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க இருக்கலாம், 10,000 பேர் உங்களுக்கு உபதேசம் பண்றவங்க இருக்கலாம், உங்களுக்கு பல காரியங்கள், ஆனால் நான் ஒரு தகப்பன் என்று சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் யாரை பின்பற்றுங்க, என்னை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு தகப்பனும் எப்படி இருக்கணுமாக அவர் பின்பற்றக்கூடிய நபராக இருக்க வேண்டும். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு 1 கொரிந்தியர் 11:1 அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்கள். அப்ப இந்த தகப்பன் யாரை பின்பற்றுகிற தகப்பன்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தகப்பன். ஆகையால் ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஒரு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு தகப்பன்மார்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். In other words, every father should be a role model in following the footsteps of the Lord Jesus Christ. நான் ஏற்கனவே சொன்னவன்னமாக அப்போஸ்தலனாகிய பவுலை நேரம் ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தால் நேரம் ஆயிரும். பிலிப்பியர் 4:9 அவர் என்ன சொல்கிறார் பவுல், என்னிடத்திலே கண்டதையும் என்னிடத்திலே கேட்டதையும் என்னிடத்திலே காண்கிறதையும் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, வாட் யூ சீ இன் மீ, வாட் யூ ஹியர் ஃப்ரம் மீ அண்ட் வாட் யூ சீ, அதாவது என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். அப்போ ஒரு தகப்பனார் எப்படி இருக்கணும்? போதிக்கிறவராக இருக்கணும், மற்றவங்க அது மூலமாக கற்றுக்கணும். என்னென்ன காரியங்களை தகப்பனே நீங்கள் உங்கள் பிள்ளை கற்றுக்குது உங்கள்கிட்டருந்து? உங்கள் பிள்ளை கோவப்படுறதை கற்றுக்குதா? அல்லது உங்கள் பிள்ளை மனைவியோ அப்பாவையோ அப்பாவை அடிக்கிறதை கற்றுக்குதா? அல்லது உங்கள் பிள்ளை வேலை இல்லாமல் சோம்பேறித்தனமாக வீட்டு இருக்கிறதுக்க? இங்கே பவுல் சொல்கிறாரு, என்னிடத்திலே கற்றும். ஒரு தகப்பன் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். குழந்தை பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடியனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இன்றைக்கு நீ உன்னை திருத்திக்கொள். கற்றும் அடைந்தும் கேட்டு உன்னிடத்து மூலமாக உன்னுடைய பையனோ பொண்ணோ ஆசீர்வாதத்தை அடையணும். கேட்டும் கண்டும், என்னத்தை பார்க்குறாங்க, எங்கள் அப்பா தூங்கு முஞ்சி வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டார், இந்நேரம் சலு சலு புல்லுன்னு தான் உழுவார், அதை தான் நம்ம பிள்ளைகள் நம்முடைய பெற்று நம்முடைய
குழந்தைகள் பார்க்கிறதா? என்னிடத்தில் கண்டும் இருக்கிறவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இன்னைக்கு ஏன் குடும்ப சமாதானம் இல்லைங்க? ஏன் இல்லை? அப்பா சரியில்லை. அப்பா சரியில்லைன்னு குடும்பமே சரியில்லை. குடும்பத்தில் சரியில்லாமல் போகும், திருச்சபையும் சரியில்லாமல் போகுது. நாடு ஆசீர்வதிக்கப்பட மழை வேணும் மழை வேணும் ஜெபம் பண்ணுறீங்க. அப்பாக்களே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சரியாகுங்கள் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, அப்பாவை பற்றி நிறைய அப்பாக்கள் இருக்கிறாங்க பைபிளில். எல்லா அப்பாவும் சொல்ல, ஒரு சில அப்பா, ரெண்டே ரெண்டு அப்பாவை சொல்லிட்டு நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். நோவா என்ற ஒரு தகப்பன், அந்த தகப்பனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் வேகமாக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 6:5 நான் வாசிக்கிறேன். 6:5 வாசிக்கிறேன். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அதாவது நோவா 6:5 ரொம்ப ஒரு துன்மார்க்கமாக நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு தகப்பன். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதுக்காக வருத்தப்படுற காலம். ஆனால் அவன் எப்படிப்பட்டான் இருந்தானா? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, 9 தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு கூட, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹி வாக்ஸ்ட் வித் காட். நோவா நீதிமான், அப்புறம் உத்தமன், அப்புறம் தேவனோடு அவன் சஞ்சரித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட நெருங்கிய உறவு வைத்திருக்கிறவனாக காணப்பட்டான். ஸோ அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்ல, அப்பா ரொம்ப மோசமான சந்ததியாக இருக்குது, இந்த பூமியை நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன், அதனால் ஒரு கொப்பேறு மரத்தில் நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாரு. என்னடா ஆண்டவர் என்னெல்லாமோ சொல்கிறாரு, நான் ஒரு கார்பெண்டர் கிடையாது, நான் ஒரு ப்ரொஃபஷனல் கார்பெண்டர் கிடையாது, எனக்கு இந்த தொழிலே தெரியாது, என்னை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஒரு பேழையை உண்டு பண்ணு, கொப்பேறு மரத்தை யார் போய் வெட்டுறது, யார் போய் அறுக்கிறது, எவ்வளவு நாள் இந்த பேழையை செய்கிறதுக்கு டைம் எடுத்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஆ, பார்க்கல நீங்கள் யாருமே, 100 குறைந்தது 100 உக்காந்து இவர் இழைச்சி பிழிச்சி கீழ் பூசி அது பூசி இது பூசி. ஆனால் எல்லோரும் அதை பார்த்து சிரித்தாங்க, எல்லோரும் அதை பார்த்து கேலி பண்ணாங்க. பிள்ளைகள் அப்பாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு பிள்ளைகளும் அப்பாவோடு கூட என்ன பண்ணிச்சு, ஒத்துழைத்தது. ஸோ நோவாவை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள். எபிரேயர்கள் நிருபம் 11:7 நாம் பார்க்கும்போது அங்கே நோவா கீழ்ப்படிந்து தன் குடும்பம் முழுவதையும் அவன் என்ன பண்ணிட்டானா, ரட்சித்து விட்டான். ஸோ நம்ம குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்கு நோவா ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். ஒரு பேழையை செய்கிறதுனாக்கா இன்றைக்கி ஒரு சேரை செய்கிறதுக்கு கூட ஒரு கார்பெண்டர் அவர் இழைச்சி பூசி பண்ணி இவ்வளோ செய்யணும் இல்லையாங்க. 100 ஒரு மனுஷன் ஒரு பேழையை செய்கிறன்னா அவர் எவ்வளோ கடினமான ஒரு உழைப்பாளியாக இருக்கணும். ஒரு தகப்பன் அவர் கடின உழைப்பாளியாக இருந்தாக வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படுகிறவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தகப்பன்மார்களே, இந்த செய்தி உங்களுக்கு தான் மெயினாக. இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தான் முக்கியமாக பேச போகிறேன். ஒன்று தகப்பன், ரெண்டாவது பிள்ளைகள். பிள்ளைகள்லாம் கை குழந்தைங்க இல்லை, பிள்ளைகள்லாம் அடலசன் ஏஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் பேச போகிறேன். ஆகையினால நல்லாக எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க. ஸோ ஒரு தகப்பன் தேவனோடு சஞ்சரித்து நீதிமானாக துன்மார்க்கம் நிறைந்த உலகத்தில், சூழ்நிலை சரியில்லை, வேலையில் சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீதிமானாக ஒரு தகப்பன். அடுத்த தகப்பன் உங்களுக்கு தெரியும், ஏசாயா தீர்க்கதரிசியில் ஆண்டவரை சொல்கிறார், 51:2 உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும், உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். இந்த ஆபிரகாம் என்ற தகப்பனிடத்தில் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு விக்கிரக ஆராதனை பின்னணியிலிருந்து வர்றாரு. 12 நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்தவர் தான். ஆண்டவர் அவரை அழைப்பதற்கு முன்பாக, ஆண்டவருக்கு அழைச்ச உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா, போகலாமா போக வேணாமா, இங்கே இருந்துக்கலாமா, நல்லா வசதியாக இருக்கே, இப்படிலாம் உட்காந்து யோசித்துட்டு இருக்குல்ல. ஆண்டவர் மகிமையின் தேவன் அவர் மெசொப்பொத்தாமியாவிலே அவருக்கு தரிசனமான உடனே அவர் என்ன பண்ணார், அதையெல்லாம் விட்டுட்டு உடனடியாக கீழ்ப்படிந்தார். நான் என்ன பார்க்குறேன்னா, அதில் ஒரு தகப்பன் வந்து அவ்வளோ சுலபம் இல்லைங்க.
சொந்த தேசத்தை விடுறது, சொந்த ஜனத்தை விடுறது, நல்ல வசதியான இடத்தை விடுறதுலாம் அவ்வளவு சுலபமானதில்லை. ஆபிரகாம் ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்கிறார். எ குட் ஃபாதர் ஷுட் பி எ குட் டிசிஷன் மேக்கர். ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல தீர்மானம் முடிவு எடுக்கிறவராக இருக்க வேண்டும். இப்படியும் அப்படியும் அவர் உழைப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. போகலாமா வேணாமா வரலாமா, இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஒரு தகப்பனிடத்தில் இல்லை, இருக்கக்கூடாது. வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் சொன்ன பிற்பாடு அதுக்கு அப்பீலே கிடையாதுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கிறவராக புறப்பட்டார், புறப்பட்டு வர்றாரு. லோத்தும் அவரோடு கூட வந்தார். இந்த முடிவெடுக்கிறதை குறித்து ஒரு முக்கியமானது நான் இன்னைக்கு சொல்ல வரேன்னா, ரெண்டு பேருக்கும் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஆபிரகாம் ஒரு முடிவு எடுக்கிறார், லோத்தை பார்த்து நீ எங்கே போனாலும் போய்க்கப்பா, பூமி முழுசும் உனக்கு முன்னாடி இருக்குது, நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம். ஆனால் லோத்தை எப்படி முடிவு எடுக்கிறார், சோதோம் குமார் அவ பார்க்குறாரு, செழிப்பாக இருக்குது, அந்த தேசத்து மக்களெல்லாம் துன்மார்க்கர்கள் தான். ஆனால் சோதோம் குமாராவுக்கு கொஞ்சம் முன்னாடி லோத்து கூடாரம் போடுறாரு, கொஞ்ச நாள் கழித்து சோதோம் குமாராவுக்கே போயிடுறாரு. ஒரு மோசமான ஒரு தகப்பன் லோத்து என்று நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, தன் குடும்பத்தையே ஒரு துன்மார்க்கம் நிறைந்த ஒரு இடத்துல போய் குடியிருக்க பண்ணுவதற்கு ஏற்பாடு செய்து விட்டார். என்ன நடந்தது, தேவன் அக்கினியினாலே சோதோம் குமாரை அழித்து போட்டார். அழித்து போட்டவதிலே இவர் ஒவ்வொன்றாக இழக்கிறார். தன்னுடைய மனைவியை இழந்தார், தவறான ஒரு தீர்மானத்தினாலே மனைவி உப்பு தூணானார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை, மனைவி பேரை கூட சொல்லலை, அவ்வளோ துர்பாக்கியமான ஒரு மனைவி. அடுத்தபடியாக அவருடைய மகள்கள் இரண்டு பேர் அவரை இழக்கிறார். சோதோம் குமாராவிலே அவர்கள் இருந்ததினாலே சோதோம் குமார் அவனுடைய பழக்க வழக்கங்களெல்லாம் அந்த பிள்ளைகள் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டு தகப்பனிடத்திலேயே தவறான ஒரு உறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளின் மூலமாக சபிக்கப்பட்ட சந்ததி. தேவனுடைய திருச்சபைக்குள்ளே 10 தலைமுறைகள் ஆனாலும் நுழையக்கூடாது என்ற ஒரு சபிக்கப்பட்ட, ஒரே ஒரு தவறான முடிவான தகப்பனினாலே. தகப்பனுடைய தவறான ஒரு முடிவு பிள்ளைகளை துன்மார்க்க வழியிலே மனைவியை இழக்கக்கூடிய நிலையிலே அது சென்று போனது. ஆனால் ஒரே ஒரு சரியான முடிவாகிய ஆபிரகாம் தகப்பனுடைய முடிவினாலே பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மற்ற அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கடத்தக்கூடியவர்களாய் மாறினார்கள். சரி, ஆபிரகாமை குறித்து ஒன்று ரெண்டு தான் அப்படியே டச் பண்ணிகிட்டே போகிறேன். ஆண்டவர் சொன்னார், பல வருஷங்கள் கழித்து ஒரு பையனை கொடுத்தாரு, வாக்குத்தத்தத்தின் பையனாகி ஈசாக். அவனை பார்த்து சொல்கிறாரு ஆபிரகாமை, இப்பா உன் நேசகுமாரன் உன்னுடைய ஏக புத்திரன், இவனை கொண்டு போய் மோரியா தேசத்து மலையில் எனக்காக பலியிடு. இந்த தகப்பன் என்ன செய்கிறாரு, காலையிலேயே ஒபீடியன்ட் ஃபாதர் இல்லையாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது நல்லா கவனிங்க. பைபிளில் இந்த தகப்பன்மார்கள்லாம் எதுக்காக நமக்கு எழுதிக்கணும்னா, நம்ம அப்படி மாற்றிக்கிறதுக்கு தாங்க. அதிகாரம் 22 பாருங்களேன் கொஞ்சம். அந்த தகப்பன் காலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி வேலைக்காரர்கள் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு, 3 எங்கே போகிறதான், தனக்கு குறித்த இடத்திற்கு அவன் புறப்பட்டு போகிறான். போனான், போய் அங்கே கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்த்து, நீங்கள் படிங்க அதில், 3 நாளிலே 3 நாள் பிரயாணப்பட்டு கூட யார் போகிறா, ஈசாக்கையும் மகனையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு, வந்த உடனே அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் 6 பின்பகுதி பாருங்கள். பைபிள் நல்லா பாருங்கள், நீங்கள் எல்லாம் கண்ணு கொண்டு பார்க்கணும். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பு, கையிலே என்ன, மகன் தலையில் என்ன வச்சிட்டாரு, கட்டைய, கையில் இவர் கையில் என்ன வச்சிருக்காரு, நெருப்பு, அப்புறம் கத்தி வைத்து கொண்டான், எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, அப்பாவும் மகனும் எப்படி போறாங்களா, கூடி போறாங்க. அதாவது ஒன்னோட ஒன்று கை கோத்துட்டு போறாங்க. அப்பா ஒரு பக்கம், மகன் இன்னொரு பக்கம், இப்படி எதிர்மறையாக இழுத்துக்கிட்டு போல. என் அப்பா ஒரு பைத்தியக்காரையா, என் மேலேயே தலையை கையை கட்டி வச்சுக்கிட்டு என்னையே கொண்டு போய் பலி செலுத்த கூற போனேன். இன்றைக்கி இருக்கிற பசங்க, நீ ஒன்றே நினைக்கலாம், ஈசா ஒரு குழந்தையாக இருந்திருப்பான் போல இருக்கு. இல்லைங்க, அவன் குழந்தை கிடையாது,
சரித்திரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க, வயசை கம்பேர் பண்ணி பாருங்க, அவன் 18 to 30 years old அந்த ரேஞ்சில். அவங்க அப்பாவுக்கு அவன் கீழ்ப்படிந்து அப்பாவும் மகனும் கூடி போனார்கள். அந்த பையன் அப்பாவை பார்த்து சொல்லலை, ஏன்பா ரெண்டு வேலைக்காரங்களை கொண்டு வர்றீங்கள, அந்த வேலைக்காரன் தலையில் இதை கட்ட வேண்டியது தானே, ஏன் தலை மேலே எதுக்கு இதை தூக்கி வைக்கிறீங்க அப்படி சொன்னான் அந்த பையன். வாலிபர்களே, உங்களோட பேசுகிறேன், வாலிப பிள்ளைகளே, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, வேலைக்காரனை வச்சுட்டு என்ன வேலை செய்ய சொல்கிறாரு. அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, உங்களோட உங்கள் அப்பாவோ உமாவோ குறைஞ்சது 25 கூட மறந்துடாதீங்க. உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அனுபவம் இதில் நீ 25 அனுது குறைவு. உங்களுக்கு வேணா பிரதர் வந்து யார் பிரவீன் வந்து என்னை ரிசீவ் பண்ணார், ரிசீவ் பண்ணவும் நீங்கள் என்ன பிரதர் உங்கள் பேர் என்ன பிரவீன்னாரு, நீ என்ன செய்கிறீங்க கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் ரிப்பேர்னா உங்களை கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே என் கம்ப்யூட்டர் ஒன்று ரிப்பேராக இருக்குது. சரிடா, நமக்கு ஒரு ஆளா அதை தூக்கி என் பொண்ணு சொன்னால் ஸ்டேட்ஸுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்துருக்கேன் டாடி, உங்களுக்கு புது கம்ப்யூட்டரே கொடுத்துட்றேன். சரி, நமக்கு ஒரு ஆள் அகப்பட்டுருக்காரு நினச்சிக்கிட்டேன். அப்போ பாருங்கள் எதுக்கு அதை சொல்ல வரேன்னாக்கா, இப்படிப்பட்டதான நபர்களை நாம் அறிமுகப்படுத்தும் போது தெரிந்து கொள்ளும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தகப்பன் சொல்லும்போது இவன் நினச்சிருக்கலாம், எதுக்கடா நம்ம போய் தூக்கணும், இந்த வேலைக்காரன் தூக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கேட்குறான் தகப்பனை பார்த்து, நியாயமான கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, அப்பா கட்டை இருக்குது, நெருப்பும் இருக்குது, கத்தியும் இருக்குது, எங்கப்பா ஆட்டுக்குட்டி? அதுக்கு அப்பா என்ன பதில் கொடுக்குறாரு, சில தகப்பன்மார்கள் பதிலே சொல்ல மாட்டாங்க, நம்மளை மடக்கிறானடான்னு. இந்த அப்பா ஒரு பதிலை கொடுக்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு ஆபரகாம் தகப்பன் என்ன, என் மகனே தேவன், எல்லாத்தையும் தேவன், தேவன் தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை. சரி, அதோட நின்றுச்சா, அந்த 8 எப்படி முடியுது பாருங்க, என்றால் அப்புறம் இருவரும் கூடி போய், முதல்லையும் இருவரும் கூடி போனாங்க. இந்த கொஸ்டினை கேட்ட பிற்பாடும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, கூடி தான் போகிறாங்க. அப்பா கையை விடாதீங்க. அருமையான இளைஞர்களே, வாலிபர்களே, இந்த அப்பா ஒன்றுமில்லாத உங்களவுக்கு நாலேஜபிள் அப்பாவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் 9 பார்த்தீங்கன்னாக்க, அவர்கள் சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி. இன்னைக்கு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வீட்டில் இருடான்னு கூட சொல்ல முடியல, அப்பாவும் அம்மாவும் பையனும் பொண்ணை பார்த்து பயப்படுறாங்கங்க. உண்மையா தப்பையா? உண்மைதான் சொல்கிறாங்க. ஐயோ பேசிடாத, சொல்லிவிடாத, அது இவன் கட்டுறான் எதுக்கு? Trust your father. நீங்க இளைஞர்களே, வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிதாக்களை நம்புங்கள். உங்கள் பிதாக்களை நீங்கள் போய் அவங்க உங்க கெடுதிக்கு சொல்ல மாட்டாங்க, உங்களை அழிக்கணும்னு ஒண்ணுமே அவங்க சொல்ல மாட்டாங்க, உங்களை பெற்றெடுத்தவர்கள். ஆகையினாலே நீங்கள் அவர்களை தாராளமாக நம்பலாம். நீங்கள் அவர்களை நம்புங்கள். அவங்களை கட்டுறான், கட்டி என்ன பண்றாரு அவரு, கொஞ்சம் ஸ்லைட்டாக பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கட்டுப்பாடு போடுங்க, நீ எதை சொல்கிறீங்களோ அது எதிர்மறையாக செய்யும். இதை கட்டுனாலும் அவன் பொறுமையாக இருக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறாரு, பலிபீடத்தில் அடுக்கிறாரு, கையையும் உயர்த்துறாரு. ஆனால் கர்த்தர் அவர் கர்த்தர். அருமையானவர்களே, ஆபிரகாமுனுடைய ஒரு தகப்பனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு ஹார்மோனியஸ் ஸ்பிரிட், ஒரு ஒருமனப்பாடு. சரி பிரதர், அவர் பையன் என்னத்தை கற்றுக்கிட்டான் அவர்கிட்ட? பையனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. 22 பலி செலுத்துகிறாரு, 24 பொண்ணு பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புகிறார். என்ன சொல்கிறார், எப்பா என் பையனை இந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகக்கூடாது, திரும்ப போய் அவனை வா, இந்த நாம் விட்டு வந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னா போகக்கூடாது, அவனை இளையை சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு சரி, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, அவனை பற்றி புதிய ஏற்பாட்டிலும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமும்
கூடாரங்களில் இருந்து தேவன் கட்டி எழுப்பின அந்த கூடாரத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தவர். ஈசாக் எப்படி இருந்தார்? அவரும் இந்த உலகத்தில் இருக்கும்போது பரதேசியை போல தான் இருந்தார். பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்து இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் அவரை பற்றி பிடித்து கொள்ளவில்லை. சரி, பொண்ணு பார்க்கணுன்னா பையங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். எனக்கும் என் வயசில் போய் இப்போ தான் எனக்கெல்லாம் அரேஞ்சு மேரேஜ் தாங்க. நானும் லவ் மேரேஜை பற்றி நான் குறைவாகவும் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய திருமணம் என்னுடைய பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்த ஒரு திருமணம். ஸோ இங்கே ஈசாக்கினுடைய திருமணமும் அவிதமாக. ஈசாக்குக்கு நல்லாவே தெரியும், அப்பா பொண்ணு பார்க்குறதுக்கு அவங்க ஊருக்கு எலியேசரை அனுப்பிச்சிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? ஆதியாகமும் 24:63. ஆதியாகமும் 24:63. வாலிபர்களே, இதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். பதற்றம் அடையலை, எக்ஸைட்டட் ஆகலை. என்ன சொல்லியிருக்குது அவரை பற்றி பாருங்க. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். ஐம் சாரி, ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எந்த பையனாவது எந்த பொண்ணாவது பொண்ணு வருதுன்னா இவர் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்குவார், அப்படி ட்ரெஸ் பண்ணிக்குவார், டையை இப்படி இழுத்து விட்டுக்குவார் இல்லையாங்க. இவர் எங்கே போகிறாரு? என்னங்க உருன்னு உட்காந்துருக்கீங்க? கேட்குறீங்களா கேட்கலையா? என்னடா இப்படிலாம் ரொம்ப ரிலீஜியஸ் ஸ்பீக்கரை கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் பைபிள் ஸ்பீக்கர். பைபிள் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். பைபிளை தூக்கு, கர்த்தர் உன்னை தூக்கிடுவாருங்க. If you carry the Bible, the Bible will carry you. வாலிப தம்பிகளே, வாலிப தங்கைகளே, உன் எதிர்காலம் கடவுளிடத்தில் இருக்கு. நீ தியானம் பண்ணு, பைபிளை தூக்கிட்டு போ. எனக்கு பொண்ணு பார்க்குற சமயத்தில் என் பொண்ணு ஒரு டாக்டர், பீன் டாக்டர் தான் பொண்ணுன்னொன்னு, இப்போ வயசாச்சு எங்கள் ரெண்டு பேத்துக்கும். அப்போ அங்கே விசாரிச்சிருக்காப்புல என்னை பற்றி, அவர் எப்படி மாப்பிள்ளை என் நேரமும் பைபிளை தூக்கிட்டு காட்டுக்கு போவாருங்க. அவர் உங்களை பற்றி அப்படி வரணும், பெருமைக்கு நான் சொல்லலை. நீ என் நேரமும் பைபிள் பிள்ளையாக இருக்கணும், பைபிளை நேசிக்கணும். ஈசாக்கு தூக்கிட்டு போகிறாரு, கர்த்தர் அவருக்கு ஏற்ற அழகான பெண் ரெபேக்காவை அவர் கொடுக்குறார். ஒரு சமயத்தில் ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியினுடைய பையனுடைய திருமண வைபவத்தில் என்ன ரிசப்ஷனில், இது பல 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தபோது, பொதுவாக பசங்க வந்து ரிசப்ஷனுக்கு ரிப்ளை டு த டோஸ்ட் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கும். அதில் பசங்க அப்படியே கொஞ்சம் நர்வஸாக தான், எவ்வளோ திறமையாக பேசினாலும் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பேச மாட்டாங்க, கை காலெலாம் கொஞ்சம் என்ன பண்ணும், உதறும். ஆனால் அந்த பையன் ரொம்ப, நான் தான் டோஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுறேன், அந்த டோஸ்ட்டுக்கு அவன் ரிப்ளை கொடுக்குறான். ரிப்ளை கொடுக்குறத பார்த்தோன்னே நான் ஆச்சரியப்பட்டு இந்த அரசாங்க உயர் அதிகார இடத்துல நான் சொன்னேன், என்ன பிரதர் உங்கள் பையன் இவ்வளோ அருமையாக பேசுகிறான், இது வரைக்கும் ரிப்ளை டு த டோஸ் இவ்வளோ அருமையாக கொடுத்த நான் என்ன பண்ணலை பார்த்ததில்லை. உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னும் என் மனசில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன சொன்னார் தெரியுமா? பிரதர், புலிக்கு பிறந்தது பூனையாக இருக்குமோ? ஒரு அல்லையா சொல்லுங்கள. நான் ஒரு புலி, எனக்கு பிறந்தது பூனையாக இருக்க வாய்ப்பில்லை, வேணா ஒரு குட்டி புலியாக இருக்கலாம், ஆனால் நானே ஒரு ஒரு நன்றாக பேசங்க பண்ணக்கூடியவன், எனக்கு பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு குட்டி புலியாக இருக்கலாமே ஒளி, ஆனால் என்னவா இருக்கக்கூடாது. ஆகையால் ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு ஒரு விசுவாசிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம், இவன் அதுக்கு கொஞ்சம் விலகில இருக்கலாம், அவ்வளோதான். ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, நீங்கள் பெற்றோர்களுக்கு முன்மாதிரிகளாக வாலிபர்கள் காணப்படும். ஏன்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, திருச்சியில் நான் பல வருஷங்கள் இருந்து ஊழியங்களை செய்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பயங்கரமான, அவர் ஒரு பெரிய ரயில்வேயில் பெரிய அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரி, எங்களுடைய ஊழியங்களுக்கு வேண்டும் என்று சொல்லும்போது எல்லா ஒழுங்குகளையும் அவர் செய்து கொடுப்பார். அவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமாக அவங்க அம்மா நடத்துவார். அந்த பொண்ணு ஒரு டாக்டர் முடித்து டாக்டர் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அப்பா எனக்கு உங் கல்யாணமே வேணாம். ஏமா கல்யாணம் வேணாம், நீங்கள் அம்மாவை நடத்துகிற தினுசை பார்த்தா எனக்கு ஆம்பளைங்க மேலே இருக்கிற நம்பிக்கையே போய்விட்டது. ஷ அ குட் ஃபாதர் ஷுட் பி அ குட் ஹஸ்பண்ட். ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல கணவனாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் அம்மாவை உங்கள் மனைவி எப்படி நடத்துகிறீங்கன்றதான் உங்கள் மகா பார்க்குது, உங்கள் மகன் பார்க்குறான். ஆகையால் தான் முதல் குறிப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், பவுல், நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை
முன்மாதிரியான ஒரு தகப்பன். பிள்ளைகளே, பெற்றோர்களுக்கு நீங்கள் இரண்டாவதாக ஒரு நல்ல தகப்பன் யார் என்றால், பிள்ளைகளினுடைய கஷ்டங்களை நன்றாக புரிந்து கொள்கிறவன். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம், பழைய ஏற்பாட்டிலுடைய கடைசி புத்தகம் மல்கியாவின் புத்தகம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். நான் வந்து, ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். என்ன பிரதர் அர்த்தம்? I will turn the hearts of the fathers to the children and the hearts of the children to the fathers. நான் ஏற்கனவே சொன்னேன், பிள்ளைக்கும் தகப்பனும் குறைஞ்சது எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு? 25. தட் வி கால் இஸ் அ ஜெனரேஷன் கேப். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெனரேஷனுக்கு என்ன தமிழில், தலைமுறை வித்தியாசம், தலைமுறை. அடிக்கடி என் பசங்கள்லாம் கூட, போங்க டாடி, நீங்களாம் ஓல்டன் ஜென்ரேஷன், நாங்களாம் எந்த ஜென்ரேஷன், மாடர்ன் ஜென்ரேஷன். உங்கள் பாஸ்டர் நல்லா சொல்கிறாரு, மாடர்ன். உங்களுக்கு என்ன தெரியும் ஓல்டு, நீங்களாம் ஓல்டு. நான் சொல்லுவேன், ஓல்ட் இஸ் கோல்டு. ஸோ இந்த ஓல்டு எங்கே திரும்பணும், கோல்டு தான் அது திரும்பணும். ஆனால் ஓல்டு எங்கே திரும்பணும், மாடனுக்கு திரும்பணும். மாடன் எங்கே திரும்பணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா, ஓல்டு மாடனுக்கு திரும்பணும், மாடன் எங்கே திரும்பணும். என்ன இதை போட்டீங்க, இப்படி போனீங்க அப்படி போனீங்க, கடைசியில் எங்களையே பிடிச்சி மடக்கிறீங்களே. ரைட், நான் ஓல்டு பீப்புள், நான் ரைஸ் ஆனவன், எனக்கு அனுபவம் இருக்குது. ரைட்டுங்க, இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுடைய பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்கிற ஒரு தகப்பன், மகனுடைய மகளுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிற ஒரு தகப்பன். யங்கர் ஜெனரேஷன் எங்கே போகணும், தகப்பன்கிட்ட திரும்பணும். புரியுதா? இப்போ நான் சொன்ன அந்த அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருச்சா? சரி, புரிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும், ஒரு தகப்பன் பிள்ளையோடு கூட நேரங்களை செலவழிக்க வேண்டும். பிள்ளையோட நேரங்களே செலவழிக்காமல் பிள்ளைய என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. பிள்ளைகிட்ட நேரம் செலவழிக்கிறது மாத்திரமல்ல, பிள்ளைய சொல்கிறத கொஞ்சம் என்ன பண்ணணும், கேட்கணும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க நேரமும் வேலை வேலை, வீட்டுக்கு வந்தாலும் ஆஃபீஸு, அப்படியே வந்தால் கிராம ஊழியம், அப்படி இல்லைனாலும் மினிஸ்ட்ரி, இப்படி நேரமும். ஒரு அப்பா வந்து உலக பிரகாரமான பிள்ளையோடு கூட மகனோடு மகளோடு நேரமே என்ன பண்ணுறதில்ல. உங்களுக்கு தெரியாதுங்க, நிறையா பிள்ளைங்க எங்கள்கிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோன்னு பேர், எங்கள் பெற்றோர்கள் எங்களோடு கூட நேரங்களையே செலவு பண்ணுறதில்ல. எனக்கு என்ன ஆச்சு, நான் என்ன கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன பிரச்சனையில் இருக்கிறேன் என்று கேட்குறதே எங்களுக்கு கிடையாது. நேரங்களை அவர்கள் செலவு பண்ண வேண்டும். பிள்ளைகளிடத்திலிருந்து கேட்கணுங்க, நமக்கு கேட்கறதுக்கே பொறுமை கிடையாதே. நீதிமொழிகளை நல்லா படித்து பாருங்க, கேட்கறதுக்கு முன்னாடி பதில், என்ன சொல்கிறான்னு அவன் பையன் என்ன சொல்கிறான். ஒரு கேட்கறது நேரம் செலவு பண்ணுறதுன்னா என்ன, பிள்ளைகளுக்கு சும்மா பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா போதாதுங்க, இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு காஸ்ட்லியஸ் 2000 ரூபாய்க்கு ஒருத்து என்னது ஜீன்ஸா, ஜீன்ஸு, அப்புறம் என்னெல்லாமோ பூட்டுலாம் வந்திருக்கு, ஷூஸு, அதெல்லாம் மாடர்னாக வாங்கி கொடுத்துட்டா போதாது. சில்ட்ரன் வாண்ட் லிசன் டு மீ த யுவர் டைம், நேரங்கள். நீங்கள் ஒரு தகப்பன், பிள்ளையினுடைய நண்பன், ஒரு நண்பனை போல ஒரு தகப்பன் பிள்ளையை அணுக வேண்டும். டோன்ட் கன்சிடர் ஹிம் ஆர் ஹர் அஸ் அ எனிமி. உங்கள் பகைஞர்களைப் போல உங்கள் பிள்ளைகளை கருதாதிருங்கள், நண்பர்களைப் போல அவர்களோடு பேசுங்கள், உறவாடுங்கள், அவர்களும் உங்கள்கிட்ட ஓப்பனாக வரட்டும். அப்பா இது மாதிரி நான், எனக்கு ஒரு பெண் மேலே ஆசையாக இருக்குது, ஒரு பையன் மேலே ஆசையாக இருக்குது, நீங்கள் கிட்டக்க வந்தாலே நீங்கள் கடிச்சிட்டிங்கன்னா அது எது சொல்லும். அப்போ நீங்கள் அதை விசாரித்து அதோடு பேசி அதை புரிய முடியாக வச்சு அதை நீங்கள் சரி பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேசவே மாட்டோம், எதுக்கெடுத்தாலும் கடிக்கடின்னு கடிக்கிறோம். அதனால் அது ஓடியே போயிடுது உங்களை பார்த்தாலே. தென்னாலிரமன் பூனை பார்த்துருக்கீங்களா? என்ன சிரிக்கிறீங்க, நீங்கள் நிறைய பேர் சுட சுடாக இருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூலாகுங்க, பிள்ளைகள் இடத்துல கொஞ்சம் கூலாக இருங்க. புரியல, புரியுதா புரியலையா?
தலையை ஆட்டுது, பொண்ணு தான் ஆட்டுது. எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் என்ன பண்ணணும், என்னை புரிஞ்சிக்கணும். அந்த பொண்ணு சொல்கிறதுலே எனக்கு தெரியுது, என்ன சொல்லுது, எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு சரியான தத்தி, என் கஷ்டத்தை அதுக புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காது. நல்ல பிரச்சனை யார் தான் பாஸ்டர் கொண்டாந்துருக்கிறாரு, சரியாம்மா? ஆ, சரின்னு சொல்கிற வாலிபர்கள்லாம் கைகளை வைத்து அல்லலையா சொல்லுங்கள் பாருங்கள். இவர் முன்னாடி இருக்கிற கல்யாணம் ஆனவர், அவர் கையை வைத்து அல்லலையா சொல்கிறாரு. ஆனால் இந்த தகப்பன் தாவீது வந்து வாஸ் எ குட் கிங், நல்ல நல்ல ஒரு ராஜா. கோலியாத்தை வீழ்த்தினவர், நல்லாமோ சாதிச்சவர், ஆனால் ஃபெயிலியர் இந்த ஃபேமிலி லைஃப். ஒரு பெரிய ராஜா, ஆனால் குடும்ப வாழ்க்கையிலே அவர் தோல்வியுற்றவர். அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை தெரிந்து கொள்ள மாட்டாத பிஸியாக இருக்கிற ஒரு தகப்பன். அவருடைய பையன், நீ வீட்டில் படிங்க, 2 சாமுவேல் 11 முதலாம் வசனத்தில் அம்னோன் எனப்பட்டவன், அவன் என்ன கேட்குறான், அப்சலோமுடைய அவனுடைய சித்தப்பா பொண்ணு அல்லது கசின் என்று சொல்லலாம், அவன் மேலே அவன் ஆசைப்பட்றான், சித்தப்பா பொண்ணு மேலே, அப்சலோமுடைய மகா மேலே. தாவீது இடத்துல வந்து என்ன சொல்கிறான், ஒழிஞ்சு மெழிஞ்சு போகிறான், அப்பா இந்த அப்சலோம்கிட்ட இருக்கிற ஒரு மகா இருக்காளே, ரொம்ப ஏண்டா மெழிஞ்சு போயிட்ட, சிக்கா இருக்கிறவன, இவர் எவ்வளோ பெரிய தாவீது, எவ்வளோ பெரிய ராஜா, எனக்கு அவ ரெண்டு பணியாரம் சுட்டு கொடுக்கணும். என்னது தாமார், எனக்கு என்ன கொடுக்கணும், சரி உடனே தப்பா, என்னடா ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பொண்ணுக்கிட்ட போய் பணியாரம் சுட கேட்குறானு, இன்னும் அப்பாவுக்கு தெரியல, பையனுடைய கண்டிஷன் அவளுக்கு புரியல, அவன் எந்த நிலையில் இருக்கிறான்ற அப்பா புரிஞ்சுக்கல, ஆகையால் சித்தப்பா பொண்ணு தானேன்னு சொல்லி அல்லது அடுத்த பையனுடைய பொண்ணு மகதானன்னு சொல்லி பணியாரம் சுட விட்றான். அவன் பணியாரம் சுட போனவ தான் அவன் வாழ்க்கையை நாசமாக போயிடுச்சு. அவளும் புத்திசாலித்தனமாக நடக்கலை, பணியாரம் சுட்டா கையில் கொண்டாந்து கொடுக்கணுன்னா கதவெல்லாம் பூட்டுறான், அப்போயாவது வெளியே ஓடி வரவேணுமா அந்த பொண்ணு புத்தியா, அப்போ கூட அவளுக்கு புத்தி இல்லை. அருமையானவர்களே, தகப்பன் ஒரு புத்தி இல்லாத ஒரு தகப்பன் தாவீது. அப்சலோம் மனுஷில் வச்சுக்கிட்டே இருந்தான், அந்த அம்னோனை கொலை செய்து போட்டான். வீட்டில் நீங்கள் நல்லா படிங்க 2 சாமுவேல். அப்புறம் தன் தகப்பனுக்கு விரோதமாக அவன் ரிபெல் பண்ணுறான், ஆட்சி பீடத்தை பிடிப்பதற்காக. அதுவும் தகப்பனுக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களோடு பேசி தோல் மேலே தோல் போட்டு ஹக் பண்ணி அணைச்சி எல்லாம் பேசுகிறான். தாவீதுக்கு அதெல்லாம் தெரியாது. அருமையானவர்களே, நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு என்னத்தை உண்டாக்குமா, அவமானத்தை உண்டாக்கும். நீதிமொழிகளின் புத்தகத்தை நல்லா படிங்க, 22:6 பாருங்கள், நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அப்பொழுது முதிர் வயதிலும் அவன். பிள்ளைகளே, ஆண்டவர் சாலமோன் சொல்கிறாரு அனுபவத்தில், நீதிமொழிகள் 1:2 மாத்திரம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1:8 பாருங்கள், பிள்ளைகளே என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். அண்டர்லைன் பண்ணு பையா, மகனே மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், தாய் அடுத்தது தாய் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு என்ன பண்ணு, செவி கொடு. அருமையான இளைஞர்களே, அருமையான வாலிப பிள்ளைகளே, நான் பிரசங்கிப்பது தேவனுடைய வசனம். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வேதத்தில் இருக்க ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. இது சமூலமும் சத்தியம், பாதங்களுக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு நீ என்ன பண்ணு, அப்புறம் தாய் வயது சென்றவளாகும் போது நிறைச்ச முடி ஆயிடுச்சு, குடுகுடு இப்படி ஆகுது, வாயில் ஒழுகுது, குழந்தையிலேருந்து உன்னை தூக்கி வளர்த்த தாய், குழந்தையிலேருந்து உன்னை பராமரித்த தகப்பன், தாய் வயது சென்றவளாகும் போது அசட்டை செய்யாதே.
வாலிபர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தகப்பன்மார்களே, தாய்மார்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எப்பொழுதும் உபாகமம் 6:7-8 பார்க்கிற வண்ணம் நிற்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் எப்பப்ப சான்ஸ் கிடைக்குதோ கருத்தா போதுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஸோ முதலாவது குறிப்பு, ஒரு தகப்பன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு, தகப்பன் பிள்ளைகளோடு நேரங்களை செலவழித்து அவர்களுடைய கஷ்டங்களையும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஒரு தகப்பன் மன உருக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். 103:13 பாருங்கள், மன உருக்கம் உள்ளவனாக ஒரு தகப்பன் இருக்க வேண்டும். 103:13 பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. தகப்பனிடத்தில் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டுங்க, இரக்க சுபாவம், இரக்கம். ஸோ என்னதான் இருந்தாலும் பயமில்ல, அவருக்கு என்ன இருக்கும், ஒரு இரக்கம், ஒரு அன்பு. ஸோ தகப்பனிடத்தில் ஒரு அன்பு காணப்பட வேண்டும். நீங்கள் வேத புத்தகத்தில் படிச்சிருக்கலாம், 15:20-24 பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு இளைய குமாரன் தகப்பனிடத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு தூர தேசத்திற்கு போனால், துன்மார்க்கமாக வாழ்ந்தான், சுய இஷ்டத்தின்படி எல்லாத்தையும் செய்தான். கடைசியில் பண்ணி தின்ற சாட்டினால கூட சாப்பிட்றதுக்கு தான் ஆசைப்பட்டான், அதை கூட ஒருத்தனுக்கு கொடுக்கல. அப்போ அவன் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி, சரி எங்கள் அப்பாட்ட திரும்புவோம்ட்டு திரும்பி வர்றான். கூலிக்காரர்களில் ஒருவனாக, வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வேன் என்று வரும்போது இந்த தகப்பன் என்ன பண்ணுறாராம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15, அவருடைய அன்பு, அவருடைய மன உருக்கம், அவருடைய இரக்கத்தை. சரி இவன் போனான், இவன் போனான் அப்படியே கழி, இவனை மூஞ்சில் கூட நான் பார்க்க மாட்டேன், என் கண்ணில் கூட நீ முடிக்காதரா, உன்னை நான் பார்க்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லுகிற ஒரு தகப்பன் அல்ல. தகப்பனிடத்தில் இரக்கம் காணப்பட வேண்டும். லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு தகப்பன் அவன் தகப்பனிடத்தில் வந்தான். தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, இவ்வளவு ஷேராக இருப்பாங்க, எப்போ வருவான் எப்போ வருவான், டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ வருவான் எப்போ வருவான். தூரத்தில் பார்த்தான், போகும்போது நல்லா என்னெல்லாம் போட்டு போகிறாரு ஆள், குர்த்தா கிர்த்தாலாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போகிறாரு. இப்போ வரும்போது கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு வர்றாரு. என் தகப்பன், ஆ சுபாவம், என் மகன் தாண்டா, அது தூரத்தில் பார்க்குறாரு, டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். த லவ் ஆஃப் த ஃபாதர் ஷுட் பி, ஹெவன்லி ஃபாதர் ஷுட் பி யுவர் லவ் அண்ட் மை லவ். பிள்ளை வந்து இடறி போனாலும், பிள்ளை தவறி போனாலும், அதை திரும்பி வருவதற்காக நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்க வேண்டும். வந்தவுடனே நாத்தம் பிடித்த பையனை ஓடி என்ன பண்ணானா, கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். பொதுவாக முத்தம் செய்கிறதுன்றது ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் முத்தம் செய்கிறதுக்கே மனசு வருவாங்க. இவன் நாத்தம் பிடிச்சவனை என்ன பண்ணுறாரு, அதுதாங்க ஒரு தகப்பனுடைய அன்பு. தகப்பனுடைய தகப்பன்மார்களே, பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுங்கள். தகப்பன்மார்களே, பிள்ளைகளிடத்தில் ஷடு ஷடு என்று இருக்காதிருங்கள். பிள்ளைகளை நேசியுங்கள். பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்கள் திருந்த வேண்டும் என்று விண்ணப்பித்துங்கள். என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க, தகப்பன் 22 நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, ஏதாவது பழைய வஸ்திரம் இங்கே வச்சுட்டு போயிருப்பான்டா இந்த பய, அதை எடுத்து கொண்டு வா சொன்னாரா, புது வஸ்திரம். இதாங்க அன்பு. உங்களுடைய அன்பை எப்படியெல்லாம் தகப்பன்மார் காட்டலாம், புது வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, கைக்கு என்னது மோதிரம், கால்களுக்கு போடுங்கள், கொளுத்த கன்றை அடிப்பியுங்கள். என் குமாரனாக இவன் மரித்தான் உயிர்த்தான், காணப்படாமல் போனான் காணப்பட்டான். ஏங்க இதெல்லாம் தேவையாங்க, இதெல்லாம் யோசித்து பாருங்க. பெஸ்ட் ரோபு தேவையா, உயர்ந்த வஸ்திரம், அப்புறம் என்ன மோதிரம் தேவையா, அப்புறம் என்ன பாதரட்சை தேவையா, கொளுத்த கன்று தேவையா, வந்து சேனா அம்மா பைய வந்துட்டாண்டி அவன் போன பைய, அவனுக்கு எதையாவது இருக்கிறத, இங்கே இருக்க தகவல் மாதிரி செய்கிறது சொல்கிறாங்க.
சில தகப்பன்மார்கள் ரொம்ப கொடூரமானவங்க, ஏய் அவங்க மூஞ்சில முழிக்க கூடாது. மூஞ்சில முழிக்கணும், நீங்களும் நானும் ஆண்டவர் மூஞ்சில முழிக்கவே முடியாது. தகப்பன்மாரே, பிள்ளைகள் தவறு செய்யும்போது கனிவை காண்புங்கள், முன்மாதிரியாயிருங்கள், நேரங்களை செலவழித்து புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக சொல்லுகிறேன், கனிவுடையவர்களாயிருங்கள். நான்காவதாக சொல்லுகிறேன், தகப்பன்மார்களே கரிசனை உள்ளவர்களாயிருங்கள். பி கன்சர்ன்ட் அபவுட் யுவர் டாட்டர் ஆர் சன். கரிசனை உள்ளவர்களாக இருங்கள். எல்லா தகப்பன்மார்களுக்கும் ஒரு பைபிள்லேருந்து ஒரு உதாரணத்தோடு தான் நான் பேசுகிறேன். எனக்கு என்றைக்குமே வந்துங்க, நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டினாலும் பைபிளுக்கு வெளியே இருந்து பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. கதை காட்சி விடுறது எனக்கு தெரியாது, புருடா விடுறது எனக்கு தெரியாது. நான் ஒரு கதை பிரசங்கியாரும் கிடையாது. எனக்கு கதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து என்னம்னாதீங்க, என்ன வசனம் கேட்கணுன்னா கூப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு கரிசனையான தகப்பன் யார் என்றால் மொர்தகாய். மொர்தகாயுடைய சிறிய தகப்பன் மரித்தபோது அவளுக்கு ஒரு குமாரத்தையை விட்டு சென்றான். அவள் பேர் எஸ்தர். அந்த எஸ்தருக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. மொர்தகாய் அவர் ஒரு வளர்ப்பு தகப்பனாக ஒரு அடாப்ட் பண்ணிக்கிறான் இந்த பெண்ணை தன்னுடைய மகளாக. சரி, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய சொந்த மகா கிடையாது. இது என்ன மகா தான், இது வளர்ப்பு மகாதான். அவளை குறித்து அவன் கரிசனையாக கவனக்குறைவாக இல்லை. இந்த ராஜாவுக்கு எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, அழகான பொண்ணு எனக்கு வேணும், வஸ்திக்கு பதிலாக அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னா மொர்தகாய் யோசிக்கிறாரு, என்னடா நம்ம வளர்ப்பு மகள் எஸ்தர், அவளையே கொண்டு போய் விடக்கூடாது. எத்தனை தகப்பன்மாருக்கு இந்த கரிசனம் இருக்குங்க, எத்தனை தகப்பன்மாருக்கு தன்னுடைய பிள்ளை மேலே வரணும்னு கரிசனம் இருக்கணுங்க. தகப்பன்மார்களுக்கு நம்ம பிள்ளை நல்ல உயர்ந்த ஸ்தலத்துக்கு வரணும் என்று ஒரு விருப்பம் இருக்கணுங்க. ஆனால் நிறைய தகப்பன்மார்களுக்கு அந்த ஒரு விருப்பம் கிடையாது. எல்லா தகப்பன்மார்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் பிள்ளை சிறந்து விளங்கணுங்க, ஆவிக்குரிய கூட்டங்களை அட்டன் பண்ணணுங்க, ஆவிக்குரிய ரீதியில் நல்லா வரணுங்க. தகப்பன்மார்களே பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். ஸோ இங்கே கொண்டு போய் விடுறாரு. சாதாரண கிச்சனில் கிடந்த ஒரு ஆர்ஃபன் கேர்ள், ஒரு அனாதை பிள்ளை, அந்த தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்கள். கொண்டு போய் பேலஸில் கொண்டு போய் விட்டுட்டார் மொர்தகாய். பேலஸில் விட்டது மாத்திரமில்லை, அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2:7 அவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நாளும் வந்து, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம், ஒவ்வொரு நாளும். எஸ்தர் 2:7 பாருங்கள், சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அஸ்ஸாலே வளர்த்தான். அவள் தாய் தகப்பன் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே. 11 பாருங்கள், எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தகாய் நாள்தோறும், அதை அண்டர்லைன் பண்ணுங்கள், நாள்தோறும் கன்னிமாடத்துக்கு முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். எவ்ரிடே தான் பொண்ணு எப்படி இருக்குது, ஹாஸ்டலில் விட்டோமே, ராஜாவுடைய அரண்மனையில் காக்கிறப்ப கன்னிமாடத்துக்கு இருக்கிற இடத்துல விட்டோமே, இவரும் ஒரு பெரிய ஆள் கிடையாது, வாசலில் காக்கிற ஒரு குர்கா மாதிரி தான் ராஜா அரண்மனையில் இருக்கிறவர். இப்படி ஒரு நடப்படுவார், அப்படி என்னைக்காவது வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைங்க, அவருடைய தினமும். பிள்ளைகளை தினந்தோறும் பிள்ளைகளை குறித்து கரிசனையாயிருங்கள். எப்படியோ அப்படியோ வளர்ந்தோம், அப்படியே வந்துடும் நினைக்காதீங்க. என்ன பண்ணுறாரு, கிரைசிஸ் டைம் வருது, யூதர்களெல்லாம் அழிக்க வேண்டிய நேரம், மகளை கரிசனையாக இருக்கிறது என்ன, அழிக்க போகிறாரு ராஜா யூதர்களெல்லாம். ஜீவோ காப்பியை வாங்கி கொடுக்குறாரு மொர்தகாய் தகப்பன், பொண்ணுக்கு நல்லா எஜுகேட் பண்ணுறாரு தகப்பன். தகப்பனுடைய வேலை பிள்ளை பெற்று போட்டால் போதுன்னு இல்லைங்க, பிள்ளைக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு டியூஷன் வைக்கணும், பிள்ளைகளுக்கு அது செய்யணும் இது செய்யணும், கரிசனையாக இருக்கணும், அதெல்லாம் ஒரு தகப்பனுடைய கடமை, மறந்து போகாதிருங்க. ஜீவோ வாங்கி கொடுக்குறாரு, ஜீவோவில் எப்படி எழுதியிருக்குமா சொல்லி விடுறாரு, புரியாத பொண்ணுக்கு புரிய வைக்கிறாரு, சீரியஸ்னஸ் ஆஃப் த ஜீவோ புரிய வைக்கிறாரு.
என்ன நிலவரம் என்பதை அவனுக்கு எடுத்து சொல்றாரு. அந்த குழந்தைக்கு, அந்த பையன் பொண்ணுக்கு, சரி அப்பா இவ்வளவு பண்றாரு, மகா போங்கப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியல, ராஜா சொல்லாட்டி ஒருத்தனும் உள்ளே போக முடியாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இந்த காலத்தில் நீ மௌனமா. அக்கா ஒரு சவால் கொடுக்குறாரு, ரட்சிப்பும் சகாயம் வேறு இடத்துலேருந்து வரும், நீ உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போய். தைரியத்தை கூட்டுறாரு, தைரியத்தை வளர்க்குறாரு. அதில் ஒரு முக்கியமான வசனம், எஸ்தர் ராஜாத்தியாக மாறியாச்சு. இப்போ எங்கே போயாச்சு எஸ்தர், கொலு மண்டபத்துக்கு போயாச்சு. அவர் என்ன செய்கிறாளா, எஸ்தர் 2:20 பாருங்கள். ஆ, எஸ்தர் 2:20, எஸ்தர் மொர்தகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி எஸ்தர் மொர்தகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும். அதுதாங்க முக்கியம், நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராகு, இல்லை நீ ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியாக மாறு, நீ சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா சொல்ல எப்படி கேட்டியோ அதே போல் பெரிய ஊழியக்காரனானாலும் நீ கேட்டு நட. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிள்ளைகளுக்கும் தகப்பன்மார்களுக்கும் சேர்த்து பேசி கொண்டு இருக்கிறேன். முதலாவது சொன்னேன், பெற்றோர்கள் முன்மாதிரியோடு இருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னேன், பெற்றோர்கள் தகப்பன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சொன்னேன், அன்பு காட்ட வேண்டும். நான்காவது சொன்னேன், அவர்கள் வளருவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அவர்களின் மேல் கரிசனை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். வளர்ந்தாச்சு, இப்போ பெரிய ஆளாயாச்சு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அவர்கள் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு அப்போ கீழ்ப்படிஞ்சது போல இப்பயும் கீழ்ப்படியும். யோசேப்பு எப்படிங்க மேலே வந்தார், தாவீது எப்படி மேலே வந்தார், அண்ணமார்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பானார் யோசேப்பு, அவங்க அப்பா போய் கொடுக்க போனார். தாவீது எப்படி மேலே வந்தார், அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சார், போய் இந்த பால் கட்டிகளெல்லாம் கொடுத்துட்டு வாப்பா யுத்தத்தில் இருக்க, கீழ்ப்படிஞ்சார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவர் தான் அப்பா சொல்கிறார், போயிட்டார். தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை செய்யாதே. உயர வந்தவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்தவர்களாகவே இருந்தார்கள். நீங்களும் வாலிபர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேளுங்கள். பெற்றோர்கள் ஒருபோதும் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார்கள், விசேஷமாக தகப்பன்மார். இறுதியாக பெற்றோர் யார், தகப்பன் யார், தகப்பன் வந்து குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவன், மன்றாடுகிறவனாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:8 பாருங்கள். 1 தீமோத்தேயு 2:8. நல்லா கவனிங்க, புருஷர்கள் என்ன இருக்கக்கூடாதான், கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கரங்கள். இந்த பாருங்க, நான் இப்போ கரத்தை உயர்த்திருக்கிறேன், எல்லாம் கொஞ்சம் உயர்த்துங்க. ஆ, ரைட், குட். இப்படி கரத்தை உயர்த்தும் போது கீழே போட்டுருங்க, நான் கரத்தை உயர்த்திருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுறது நல்லது. ஏன் தெரியுமா, ஒரு அடி நீங்கள் பரலோகத்துக்கு கிட்டக்க போகிறீங்க இல்லையாங்க. When you lift up your hand, you are going 1 feet towards heaven. புருஷர்கள் எப்படி பண்ணணுமா, பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி என்ன பண்ணணுமா, எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். புருஷர்களே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். தகப்பன்மார்களே, எல்லாம் அம்மா கடமை, ஆவிக்குரியெல்லாம் அம்மா வேலை. என் வேலை வெறும் வேணால் சம்பாதிச்சு கொடுப்பேன், மற்றபடி தூங்குவேன், டிவி பார்ப்பேன். இல்லைங்க, இல்லைங்க, இல்லைங்க. உங்கள் வேலை என்ன தெரியுமா, செபிக்கிற வேலை, செபிக்கிற வேலை. தகப்பன்மாரே, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? செபிக்காத தகப்பன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. யோபு ஒரு நல்ல தகப்பன், யோபு ஒரு நல்ல தகப்பன். அவர் என்ன செய்வாராம் பாருங்கள், யோபின் புத்தகம் 4:5 பாருங்கள். யோபின் புத்தகம் 4:5.
அவன் குமாரர் அவனவன் தன் தன் சரி, நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. யோபுக்கு மொத்தம் 7 சன்ஸ், பையங்க, 3 டாட்டர்ஸ். இந்த எல்லா பையங்களும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நாளைக்கு விருந்து வைப்பாங்க, சகோதரிமார்களெல்லாம் கூப்பிடுவாங்க. கடைசியில் யோபு என்ன செய்வார்னா, எல்லாம் விருந்து முடிகிற நேரத்தில், எல்லாம் முடிஞ்சப்போ எல்லாரையும் அவர் வீட்டுக்கு கூப்பிடுவாராம். கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாராம், ஒருவேளை என் பிள்ளைங்க ஏதாவது இந்த விருந்தில் ஏதாவது தவறு செய்தாலும் செஞ்சுருக்கலாம், தவறு செஞ்சிச்சுன்னு சொல்லலை, செய்திருக்கலாம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம், அவங்களெல்லாம் சுத்தம் பண்ணுவாராம், சுத்தம் பண்ணி அவங்களுக்கு பலி செலுத்துவாராம். என்ன ஒரு பொறுப்பான தகப்பன் பாருங்கள். பிள்ளைக்கு பிள்ளை சிண்டு முடிச்சு விடுற தகப்பன் அல்ல, பிள்ளையும் பிள்ளையும் எதிர்மூட்டி விடுற தகப்பன் அல்ல, பிள்ளையை ஊக்குவிக்கிற, உறவுகளை ஊக்குவிக்கிற ஒரு தகப்பன், பிள்ளைகளுக்குள்ளே சண்டைகளை மூட்டுகிற ஒரு தகப்பன் அல்ல. இந்த தகப்பன் என்ன பண்ணுகிறாரு, அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக பலிகளை செலுத்துகிற ஒரு தகப்பன். தகப்பனுடைய மிக முக்கியமான பொறுப்பு, சிலர் சொல்லுவாங்க தகப்பன் இஸ் த பிரீஸ்ட் ஆஃப் த ஹவுஸ். பிரீஸ்ட்னா என்ன, போதகர், குடும்பத்துக்கு போதகர். ஆனால் இன்றைக்கி நிறைய இங்கே கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதிக தாய்மார் தான் இருக்குங்க, தகப்பன் மாரை காட்டிலும் நிறைய தகப்பன் மாதிரி நினச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்லாம் தாய் தான் செய்யணும். இல்லை, நீங்கள் தான் அங்கே இனிஷியேட்டிவ் எடுக்கணும், நீங்கள் தான் குடும்ப ஜபத்தை ஆரம்பிக்கணும், நீங்கள் தான் குடும்ப ஜபம் சரியாக நடக்குதான்னு பார்க்கணும், நீங்கள் தான் ரெண்டு பாட்டு பாடணும், நீங்கள் தான் பிள்ளைகளெல்லாம் உட்கார வைக்கணும், நீங்கள் தான் பைபிள்லேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து வாசித்து அதை ஏதாவது விளக்க உரையிலேருந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அல்லது நீங்கள் தான் குடும்ப ஜபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கம்ப்ரைஸ் பண்ணி கடைசியாக நீங்கள் தான் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது. மனைவி நல்ல செய்வாங்க, ஆனால் மனைவியை காட்டிலும் நீங்கள் தான் பொறுப்பு, உங்கள் பொறியில் பொறுப்பு இருக்குது. இதுவரை குடும்ப ஜபம் நடத்தாத தகப்பன்மார்கள் இங்கே இருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்னிலேருந்து குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூட இல்லாத வீடு. அருமையான சகோதர சகோதரிகளே, தகப்பன்மார்களே, அப்பாடா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது இந்த தகப்பன் நாள். உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் என் மனைவி ஒரு சர்ச் ஆஃப் காட், பாரம்பரிய பெந்தகோ சபை, ஆனாலும் ஆரம்பத்திலிருந்து குடும்ப ஜபத்தை நடத்துறது யார் தான், என் பிள்ளைகள்லாம் பார்க்குது. என்ன பார்க்குது, எங்கள் அப்பா குடும்ப ஜபம் நடத்துகிற, கொர்நேலியும் குடும்ப ஜபம் நடத்தினார். நீங்கள் உங்கள் ஜபத்தில் இன்றைக்கி ஆரம்பிங்க, எனக்கு ஜபமே பண்ண தெரியும், ஆரம்பிங்க, வந்துடும் வாயில், ஆரம்பிச்சிருங்க. உங்கள் தகப்பனை பிள்ளைகள் பெற்றோர்கள் பீஸ் ஹார்மனி உங்கள் குடும்பத்தில் வேணும்னா, இறுதியாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். பிள்ளைகளுக்கு எபேசியர் 6:3, எபேசியர் 6:3 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது என்னது, நியாயம். இப்போ கீழ்ப்படியாதது நியாயம். பிள்ளையே எழுதிக்கோ, அண்டர்லைன் பண்ணு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் இது நியாயம், இது இல்லாட்டி அநியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும், உங்கள் அப்பாவுக்கு இல்லை உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. 10 கட்டளை இருக்குதுங்க, யாருக்காவது சொல்ல தெரியுமா 10 கட்டளைய? கேட்கல, தயவுசெய்து பயப்படாதீங்க. 10 கட்டளைலாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும், சரியா? சரி, இது எத்தனாவது கட்டளை, அதையா சொல்லுவீங்களா? முதலாம் கட்டளையா? 10 கட்டளையில் இது எத்தனாவது கட்டளை? கடைசியாக வருதா? பரவாயில்ல தம்பி ஜான், நல்லா படித்து வச்சிருக்கிறாரு. 5வது, ஆனால் திஸ் இஸ் த ஒன்லி கமாண்ட் வித் ப்ராமிஸ். எல்லா கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, வருஷா செய்யாதிருப்பா, பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது, பிறனுடைய வீட்டில் மனைவியாக கழுதையாக குதிரை ஒருத்தனை இச்சியா, இப்படி வருஷியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கட்டளை தான் வாக்குத்தத்தம் உள்ள ஒரு கட்டளை. ஒரு அழிலே சொல்லுவோமா, திஸ் இஸ் த ஒன்லி கமாண்ட் வித் ப்ராமிஸ். இதோடு தான் ஒரு கட்டளையோடு ஒரு போனஸு சேர்ந்து வருது.
வாக்குத்தத்தம் தான் போனஸ். கம்பெனிலாம் கேட்குறீங்க போனஸ் உண்டா, போனஸ் இதாங்க போனஸு பிள்ளைகளே உங்களுக்கு போனஸ். அப்பா சொல்லிட்டாரா அம்மா சொல்லிட்டாங்களா ஜெபம் பண்ணுங்க, ஓகே முடிஞ்சு போச்சு. சரி, யோபை பற்றி கொஞ்சம் சொன்னதுனால இன்னும் ஒன்று என்ன சொல்லி முடிச்சிடுறேன். பாஸ்டர் சொன்னார் 8:35 வரையும் டைம், அதனால் கரெக்டாக பேசிகிட்ருக்கிறேன். யோபு என்ன பண்ணார், தா மகன் மகா எல்லோரும் சுத்தமாக இருக்கணும்னு சுத்தம் பண்ணார்ல, தான் வீட்டை மாத்திரம் அவர் கவனிக்கலை. பாருங்கள் யோபின் புத்தகம் 31 அவர் விதவைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள் இவர்கள் எல்லாருடைய வீடுகளையும் அவர் என்ன பண்ணார், விசாரிக்கிறவராக இருந்தார். யோபின் புத்தகம் 31:16 வாசிக்கிறேன் பாருங்க. எளியவர்களை வஞ்சித்தது நான் கொடாதிருந்து விதவையின் கண்கள், விதவைகளை விசாரிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? என் சிறு வயது முதல் அவன் தகுப்பினிடத்தில் வளர்வது போல் என்னோடு அவன் வளர்ந்தான். சின்ன வயசில் ஆர்ஃபன்ஸ் அவர் கவனிச்சார். இன்னும் வருஷையாக பாருங்க, உடுப்பு இல்லாதவனுக்கு உடுப்பு கொடுக்குறாரு 19 தோல் சரிந்து போனவனுக்கு, புயம் முறிக்கப்பட்டவனுக்கு அவர் உதவி செய்கிறார். யோபினுடைய நிலைமையை பார்க்கும்போது யோபின் புத்தகம் 42:12 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாய். அருமையான தகப்பனே, உன் குடும்பத்தில் ஓம் பிள்ளை கஷ்டப்படும்போது உதவி செய்கிறது போல ஏழை எளியவர்களையும் நினைத்துக்கொள், விதவைகளை நினைத்துக்கொள், திக்கற்றவர்களை நினைத்துக்கொள். தாய் தகப்பன்மெல்லாருக்கு ஆதரவாக இரு, கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? எல்லாருமா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு தகப்பனுக்குரிய போதனையும் பிள்ளைகளுக்குரிய போதனையுமாய் நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். தேவ சமூகத்திலே இந்த வார்த்தை கிடைக்க பெற்ற நாம் அந்த வார்த்தைக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களிலே ஆழமாய் கிரியை விட்டு கொடுக்கிறோம். தகப்பனாக நாங்கள் முன்மாதிரியான நல்ல ரோல் மாடல் உள்ள தகப்பனாக நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அரங்களை வெட்டி அர்ப்பணித்தேன் முழுவதுமாய் அர்ப்பணித்தே ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, நாவி ஆத்ம சரீரம் நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே.